வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல திணை உப்புமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. திணை அரிசி எடுத்து வச்சுருக்குறோம், ஒரு ஆஃப் கேஜ். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு திணை எடுத்துக்கலாங்க. ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. டிம்னி சப்டே ஊறட்டும். ஒரு கடாய் காய வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொருந்தது உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஆகிறப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இந்த இலக்கு கருகப்புள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. 1/2 கப் அளவுக்கு கேரட், 2 கேரட் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டோம் இல்லையா, 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டுக்கலாம். அந்த காய் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். திணை அரிசியை அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 7 to 8 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டுக்கலாங்க. நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்துருச்சுங்க, கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ அரிசி வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். அரிசிலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கலாம்.
இப்போ சூப்பரான திணை உப்புமா வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க. அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே சர்வ் பண்ணிக்கலாங்க. நமக்கு சூப்பரான திணை உப்புமா வந்து ரெடி ஆயிருச்சுங்க. அரிசியாக நம்ம வந்து சாதமாக வடித்து அப்படியே நம்ம சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உப்புமா மாதிரி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி வந்து சைடிஷ் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சுகர் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.